வணக்கம் கேக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரினா தமிழ். பாரா, 1699 ரூபாய்க்கு, அது சரி இருக்கட்டும், 1699 ரூபான்றது ஃபேக்ட் தான். 1999 ரூபாய்க்கு வித்ததை எப்படி கொண்டாந்து நீங்கள் டக்குன்னு ஒரு 300 ரூபா குறைக்கிறீங்க? தெரியலையே, அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த ரகசியம் எப்படின்ட்டு. சைமையில் வைக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் கம்மியாக்கிறாங்க போகல. அதே மாதிரி இந்த டிடபிள்யூஸ் பார்த்தோன்னா எனக்கு சம ஷாக்கடா வச்சா, 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது பொசுக்குன்னு பார்த்தா ஒரு 300 ரூபாய் ஏதோ கார்டு ஆஃபர் கொடுப்பீங்கன்னு பார்த்தா டேரக்டாவே 300 ரூபாய் கம்மி பண்ணி டேரக்டாக வைக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் சேலுக்கா என்னன்னு தெரில. ஸோ ஸ்டார்டிங் அட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சரி, இப்போ இது வந்து ஆஃபர்னு வந்ததுன்னா இதுக்கப்புறம் இப்போ வந்து 1699 சொல்றாங்க, 1799 இல்லை 1899 இருக்கலாம் அப்படின்றாங்க. ஓ, 1799 இதுல இருந்து ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா, 100 இல்ல 200 வந்து இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்றாங்க, ரைட்டு. சரி, நம்ம பா முதல்ல பொட்டியில் என்ன இருக்கு அப்படின்னும் போது, புகைப்பட் செக்ஸ் 1 கிளியரா போட்டாங்க. இங்க போட்டுருக்காங்க பாரு, 40 dB ஹைபிரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு, 12.4 mm வந்து டைட்டேனியம் டிரைவர்ஸ் இருக்கு, குவாட் மைக்ஸ், ANC கால்ஸ் இருக்கு, ஓகே, ஒரு 4 EQ சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ், அதுக்கப்புறம் கஸ்டம் வந்து செட் பண்ணிக்கலாம், 36 மணி நேரம் டோட்டல் பிளேபேக் டைம், IP54 ரேட்டிங்ஸ் இருக்கு, ஓகே, கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட MRP வந்து 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஓகே, இல்லை இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கிறது தானே ஜாலியில், சும்மா டிசைன் டீம் கிட்ட சொன்னோன்னா அவங்க பிரிண்ட் போட்டுருவாங்க, அவ்வளோதான். நம்ம அப்புறம் போய் கடையில் பிரிண்ட் போட்டு விற்கும்போது அதே ப்ரைஸ்க்கு விற்க ட்ரை பண்ணலாம், மனதைரியத்தை பாராட்டலாம்ல. பாக்ஸில் வந்து யூசர் மேனுவல் இருக்கும், ஓகே, ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏர் டிப்ஸ் இருக்கும், கேபிள் கிடையாது. கேபிள் கிடையாதா? ஏன் தெரில, இவேஸ்டா? அதான் பார்த்தேன், இதில் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தா இல்லை, வெறும் இயர்ஃபோனு, இயர் டிப்ஸு, யூசர் மேன். சரி, யோசிச்சு பார்த்தா என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது, ஃபோனுக்கு சார்ஜர் இருக்குன்னு போது இதுவும் இருக்கும்னு நினச்சி விட்டு. இதே கூட வருத்தமாக வந்து அந்த ரெட்மி பட்ஸ் வைசியோட இது தானே, அந்த வருத்தமாக சில பேர் போட்டிருந்தாங்க, கேபிள் வரும்னு நினச்சேன், கேபிள் பாக்ஸில் வரல. சரி பரவாயில்ல, கேபிள் வரணும்னு என்ன கேட்டால், இந்த விஷயத்தில் வந்து எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இப்போ நம்மகிட்ட கேபிள் ரொம்ப காமனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, பிரிக்கு தான் இல்லை, சார்ஜிங் பிரிக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. ஆ, ஓகே. ஸோ இது ஒரே ஒரு கலர் தான், டைட்டேனியம் கலர் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த ஒரு கலர் தானே மொத்தமே? பரவாயில்ல வச்சு, ஆனால் இது ஒரு டியூல் டோன் ஃபினிஷ் மாதிரி இருக்குது பற்றியா, மேலே ஏதோ ட்ரான்ஸ்பரண்ட் லேயர், அதுக்குள்ளார சிமெண்ட் கலரில் ஏதோ மெட்டீரியல் இருக்க மாதிரி இருக்குது, மேட் ஃபினிஷ் தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ பாட்டமில் வந்து இந்த பேரிங் பட்டனு இது இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு லைட் இருக்குது, ஓகே, அவ்வளோதான். ஏர் டிப்ஸும் நல்லதாக இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேர் ஆகுது, அதெல்லாம் டக்கு டக்குனு ஆகிடுது இல்லை? ஃபாஸ்ட் பேரிங்லாம் கூகுள் ஃபாஸ்ட் பேர் தான் டப்புனு. மைக்ரோஃபோன் தான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, தெரியவே இல்லை. இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, அது கூட சேர்த்து மைக் வச்சிருப்பாங்க போல. பாட்டம்ல ஒரு வெண்ட் இருக்கு, பாட்டம்ல எங்கேயாவது எத்தனை மைக்கு? ஒன்று இருக்கு, ஒன்றுல ரெண்டு மைக்குன்னு போட்டுருக்கு. ம், அப்போ ஓகே, அவ்வளோதான், மேலே இருக்கிற வெண்ட், கீழே இருக்க வெண்ட், முடிஞ்சது. ஃபிட்டு ட்ரை பண்ணிடலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, ஏ ஓடிட்டு இருக்கடா, என்ன ஓடுது? MKBHD இது ஏதோ லிசன் பண்ணிட்டு இருக்க போல. MKBHD இது ஓடுதா? ஆனால் ஆட்டோ இது கிடையாது, ஆட்டோ இது கிடையாது இல்லை. நீங்கள் மாட்டின டச் பண்ண உடனே தான் ஓடிச்சு நினைக்கிறேன், டச்சே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் மாற்றி வச்சுருக்கேன், ரொம்ப நேரமாக டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தா தான் கிடைச்சி கனெக்ட். ஓ, ஆப் வேறு டவுன்லோட் பண்ண சொல்லுது, நீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நம்ம காசு கண்ட்ரோல்ஸ்லாம் காமிக்கல. ஷவுமி இயர்பட்ஸ் பேரை மாத்தல பார்த்தீங்களா? போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரிபிள் டேப்பாக இருக்கும், டபுள் டேப் வந்து ப்ளே பாஸ் இருக்கும், வால்யூம் வந்து செட்டே ஆயிருக்காது. நான் வந்து ட்ரிபிள் டேப் வந்து வால்யூம் அப்பு வால்யூம் டவுன் வச்சிருக்கேன். வால்யூம் அப்பு டவுன் ஒரு நல்ல விஷயம். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நீங்கள் மூணும் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கணும், வேணா வந்து இது ரெண்டும் வச்சுக்கலாம். சில பேர் வந்து ஆஃப் வேணாம், இது ரெண்டுக்கும் சுவிட்ச் ஆகணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து இருக்குது, அவ்வளோதான். ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு வந்து மாறும், ஓகே, நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு மாறும். ஆடியோ எஃபெக்ட்ஸு ஸ்டாண்டர்டு, என்ஹான்ஸ்டபுள், என்ஹான்ஸ்ட் பாஸு, என்ஹான்ஸ்ட் வாய்ஸு, கஸ்டம், இவ்வளோ தான் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இக்யூ மோட்ஸு, அவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே கிடையாது இல்லையா? சிம்பிள், இவ்வளோ தான் மொத்தம், இது சிம்பிளாக இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு பார்க்குறேன்னே. ஓகே, நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன், டியூல் டிவைஸ் பேரிங் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஆமாம், நீ அதில் பாரு, அவ்வளியா ஸ்விட்சு தான் ஆகும்போது இருக்கு, ஒரே நேரத்தில் பேர் பண்ண முடியாது. ஓ, இவன் கனெக்டிங் வந்து இதுவாக இருக்குது,
என்ஹான்ஸ்டு பேஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் செமையாக இருக்குது. கொடுத்தது நல்லா வோக்கல்ஸ் பூஸ்ட் ஆயிடுச்சு. வெள்ள கேக்குதா? அவ்வளவு நேரம் அவ்வளவு கேக்குதாடா? அடா பாவிகளா, கேக்குது. ஆடியோ லீக் ஆகுதான்னு பார்த்தா இது என்ன? ஆனா இந்த இது மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். வாட்ஸா கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய் காது கேக்குது, ஊருக்கே கேக்குதுங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வரலாம் போல. கஸ்டம் ஆப்ஷன் இருக்கிறது நல்லா இருக்கு. ஆடியோ எஃபெக்ட் பொறுத்தவரைக்கும் கஸ்டமைஸ்டு போறதும் நல்லா இருக்கு. மல்டிபிள் கஸ்டம் செட் பண்றது நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் சேவ் பண்ண முடியாது இல்ல? கஸ்டம் அப்படியே இருக்கு. வச்சு இல்ல, நீங்க ரீநேம் பண்ணி வேற ஏதாவது அப்படி பண்ணா நல்லா இருக்கும். மல்டிபிளா நீங்க ஒன்னு வச்சிருக்கீங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு ஹெட்போன்ஸ்க்கு மல்டிபிள் பீப்புளுக்கு கஸ்டம் ஒன், கஸ்டம் டூ, கஸ்டம் த்ரீ அந்த மாதிரி சேவ் பண்றது கரெக்ட் தான். என்ன ஃபீட்பேக் கொடுத்தா அவங்க இப்போ இது பண்றாங்கன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, குட் ஒன். ஸோ ஆமாம், சைன் இன் இதுக்கு ஃபார்ம் ஆகணும்னா சைன் இன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. நீங்கள் சௌமியில் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ கால் குவாலிட்டி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம். இவங்க வந்து 6 மில்லி செகண்ட் ஏதோ விண்ட் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்களாம். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் பண்றது பெருசு தான். வின் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம செக் பண்ண, உங்களுக்கு நான் வின் நாய்ஸ் அந்த அளவுக்கு கேட்கல. அப்போ நல்லா காற்று தான் அடிச்சுட்டு இருந்துச்சு ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது. சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு சப்வேல, அதுவும் பெருசாக கேட்கல. அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஹார்ன் அடிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. கால் குவாலிட்டிக்கும் ஓகே, இந்த பிரைஸுக்கு நல்லா தான் பண்ணிருக்கானுங்க. என்ன நாய்ஸ்ரா? டிராஃபிக் இல்லை, இல்லை டிராஃபிக் நாய்ஸ் அதுவும் கேட்கல. இப்பதான் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் அடி வாங்கிச்சு, பட் மத்தபடி கேக்குறது கேக்குது. இப்ப ஏதோ பக்கத்துல போன மாதிரி இருந்தது. வின் நாய்ஸ்லாம் இல்ல அமைதியா தான் இருக்கு. பரவாயில்ல, 1700 ரூபாய் பரவாயில்லையாப்ப. சூப்பர் ஏசியோட 1700 ரூபாய்க்கு ஏன்ஸ்லாம் கொடுக்குறானுங்களா? எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெண்டு. ரைட்டு, இது வேற லெவல் கம்பேக் மாதிரி இருக்கு. இந்த பட்ஜெட்ல வந்து ஆட்டோ பிளே பாஸ், சில பேர் இந்த போட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆட்டோ பிளே பாஸ், ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சார் பிளே பாஸ், இது இவங்க வந்துட்டு இல்லை. நான் டுவல் டிவைஸ் பேரிங் நம்ம செக் பண்ணோம், ஒரே நேரத்தில் வந்து ரெண்டுமே சைமில்டேனியஸாக பேர் ஆகலை. மேபி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் போட்டுருக்கு. சூப்பர் பண்ணிட்டு நீங்கள் அது இது பண்ணால் இது வந்து இதுவாகும் போல். பேட்டரி லைஃபும் இதில் வந்து 7 மணி நேரம் போட்டிருக்காங்க சிங்கிள் சார்ஜுக்கு. டோட்டலாக வந்து 36 மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் கேட்டதில் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு 4 மணி நேரம் கேட்டிருப்பேன், 60% வரைக்கும் கம்மியாச்சு. ஸோ அப்போ ஃபேக்ட் என்னன்னா, ஏஎன்சி ஒரு பக்கம், வால்யூம் ஒரு பக்கம், இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதில் ப்ளே பண்ணும். பேட்டரி லைஃப்னு வரும்போது சமல கூட இருக்குது, வெளியே கேட்குது. அதான் அது ஆடியோ லீக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி தான். பட் கம்ஃபர்ட்டு, வெயிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. பட் வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 1700 ரூபாய்க்கு குறை சொல்கிற அளவுக்கு மோசமான ப்ராடக்ட் கிடையாது. பார்க்க போனால் ஏஎன்சி மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த பட்ஜெட்டில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அல்லது ஏஎன்சி யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதே தான். டே, ரெண்டு ஒன்று தான்டா. அவங்க ஃபீட்பேக் தருவாங்கள்ல, நீங்கள் ரெட்மி பட்ஸ் ஸ்பைசி 2000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு சீப்பாக வந்து போக்கோ பட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு. உண்மை தான், ரெண்டுமே நான் ஒன்று தான் இல்லை, கரெக்ட் தான். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா என்னன்றதை மறக்காம கிளங்க மட்டும் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி சிஹெச்என் பார்க்கலாம். பை.